வணக்கம். தீயினால் சுட்டவடு ஆறும், ஆறாது நாவினால் சுட்டவடு என்பார்கள். ஏனெனில் நாவினால் உச்சரிக்கப்படுகின்ற பல்வேறு கருத்துக்கள் பாரிய வன்முறைகளையும் நாடுகளுக்கிடையில் யுத்தங்களையும் தோற்றுவித்திருக்கின்றது. எமது நாட்டிலும் கடந்த காலங்களில் அரசியல் தலைவர்களும் அதிகாரத்தை கையில் ஏந்தியவர்களும் வெளியிட்ட கருத்துக்கள் இன்று எமக்கு யுத்தத்தை பரிசாக தந்துள்ளது. ஆகவே இன்றும் பொறுப்பின்றி கருத்துக்களை வெளியிடும் இவர்கள் இதனை உணர்ந்து செயற்பட வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இன்றைய விழிப்பினை ஆரம்பிக்கின்றேன். முதலில் நிகழ்ச்சி முன்னோட்டம். ஆட்பதிவும் கிழக்கு மக்களும். இந்திய அரசியல் களத்தில் இலங்கையின் இனப்பிரச்சினை. கடந்த மாதம் இடம்பெற்ற வடக்கு மக்களின் பதிவுகளை தொடர்ந்து இரண்டாவது கட்டமாக கிழக்கு மாகாண மக்களின் பதிவுகள் கடந்த 5ஆம் தேதி இடம்பெற்றது. அது குறித்து முதலில் பார்க்கலாம். கொழும்பு கொட்டாஞ்சேனியில் வசிக்கும் ரமேஷ் நகை வியாபார நிலையம் ஒன்றில் பணிபுரிபவராக இருந்தாலும் இன்று வீட்டிலிருந்து வெளியே புறப்பட்டு செல்வது தனது தொழிலுக்காக அல்ல. ரமேஷின் சொந்த ஊர் மட்டக்களப்பில் மாமாங்கம் என்பதனால் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் தம்மை பதிந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்புக்கு இவரும் பதிலளிக்க வேண்டியுள்ளது. 10 வருடங்களாக கொழும்பில் வாழ்கின்ற ரமேஷ் 1.5 வருடங்களுக்கு முன்னரே மனைவி சகிதம் இந்த வீட்டில் வாடகைக்கு குடியமர்ந்தார். இப்பின்னணியில் தனது குடும்பம் மற்றும் வீட்டின் உரிமையாளருடன் கொட்டாஞ்சேனை சிங்கள மகாவித்யாலயத்திற்கு பதிவு செய்வதற்காக புறப்படுகின்றார். கிழக்கு மாநிலத்திலிருந்து வந்தவங்களை இங்கே கொழும்பில் வசிக்கிறவங்களையெல்லாம் பதிய சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பதிகிறதுக்காக கவுசோனரையும் கூட்டி கொண்டு போகிறோம். இலங்கையர் என்னும் அடையாளம் மறுக்கப்படுகின்ற பல சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட மக்கள் குழுவினர் பாதிக்கப்படுகின்றனர். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஒன்று இது. அண்மையில் வடக்கிலிருந்து மேல் மாகாணத்தில் வசிக்கும் மக்களின் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டன. அதேபோன்று கிழக்கு மாகாணத்திலிருந்து மேல் மாகாணத்தில் வசிக்கும் மக்களை பதிவு செய்யுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. அந்த வேண்டுகோளுக்கு அமைய கிழக்கில் இருந்த மக்கள் தமது இருப்பை பாதுகாத்துக் கொள்ளும் முகமாக மேற்கொள்ளும் பதிவியை நீங்கள் காண்கின்றீர்கள். ரமேஷை போன்றே கிழக்கு மாகாணத்திலிருந்து கடந்த 5 வருடங்களுக்குள் கொழும்பு உட்பட மேல் மாகாணத்துக்கு வந்து தங்கியுள்ளவர்கள் தமது அலுவல்களை ஒருபுறம் வைத்து போலீசாரின் இந்த அழைப்புக்கு பதிலளிக்க வேண்டி ஏற்பட்டது. யுத்தத்தின் காரணமாகவும் இன்னும் பல்வேறு தேவைகளுக்காகவும் நாட்டின் தலைநகரிலும் அதனை அண்டிய பிரதேசங்களிலும் வாழ்கின்ற இவர்களது இப்பதிவு நடவடிக்கை குறித்து இவர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். இப்போ இங்கே எவ்வளோ காலம் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டவங்க, அப்போ இங்கே என்ன நாங்கள் வேலை செய்ய வந்திருக்கோம், இங்கே நாங்கள் சீசத்தில் வேலை செய்கிறபடியா பதிஞ்சிருக்காங்க, வேற ஒன்றும் விசாரிக்கல, ஐசியாக பதிஞ்சவங்க எல்லாம் பதிஞ்சிட்டு விட்டுருக்காங்க, வேற ஒன்றும் கேட்கல. பெருசா ஹஸ்பண்ட் இங்கே வேலை செய்கிறவர், அப்போ அவர் பார் அவங்களோட பாதுகாப்புக்கு செய்கிறாங்கன்னு. எங்களை பாதுகாப்பு தான் பதிய சொல்கிறாங்க, வேற ரெண்டாவது இல்லை ஒன்றும் இல்லை. பதிஞ்சிருக்கிற நல்ல ஏண்டா போக்குவரத்து பிரச்சனை தானே, எங்கெங்கே போனாலும் போலீஸ் ரிப்போர்ட் அதுதானே தான் கேட்குறாங்க, அதனால் போலீஸில் பதிகிறதா நல்ல. இப்பதிவுகள் எதற்காக என்ற கேள்வி இம்மக்களிடம் நிலவினாலும் தமிழ் மக்கள் யுத்த சூழலின் காரணமாக கொழும்பில் தமது 4ஆம் வாழ்க்கையில் சந்திக்க நேரிடுகின்ற பாதுகாப்பு கெடுபிடிகளுக்கு இப்பதிவு நடவடிக்கையின் ஊடாகவேனும் முடிவு கிடைக்கும் என நம்புகின்றனர் என்பதை இவர்களது கருத்துக்கள் வெளிப்படுத்துகின்றன. பதிவால் நமக்கு நல்ல மண்ணு நினைக்கிறேன், ஒரு பாதுகாப்பாக இருக்கணுமன்றதுக்காக பதிஞ்சிருப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பு தானே, நாங்கள் பதிஞ்சிருக்கிறவங்க எங்களுக்கு நல்லது தானே, எங்களுக்கு சேஃப்டி தானே. இப்பதிவு நடவடிக்கைகள் 2 கட்டங்களாக நடைபெற்றன. முதலில் கடந்த செப்டம்பர் 21ஆம் தேதி வடக்கின் யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் வன்னி மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கான பதிவுகள் மேல் மாகாணத்தின் 108 நிலையங்களில் இடம்பெற்றன. இதில் 10,820 குடும்பங்களைச் சேர்ந்த 37,300 பேர் பதிவு செய்யப்பட்டனர். மேலும் கடந்த 5ஆம் தேதி கிழக்கு மாகாணத்துக்கான பதிவுகளின் போது திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களின் 1,419 குடும்பங்களைச் சேர்ந்த 4,049 பேர் பதிவு செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கதாகும். எவ்வாறு இருப்பினும் இப்பதிவு நடவடிக்கைகள் தமிழ் மக்களது அடிப்படை உரிமைகளை மேலும் கேள்விக்குறியாக்குகின்ற ஒன்றென்பதே இதனை எதிர்க்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளின் வாதமாகும். இலங்கை அரசு திட்டமிட்ட வகையில் கொழும்பில் தமிழர்களுக்கு இடமில்லை என்பதை திட்டவட்டமாக அறிவித்துள்ளது.
கிழக்கின் உதயம் என்ற பெயரில் கிழக்கை நாங்கள் விடுவித்து விட்டோம். கிழக்கில் சமாதானம் நிலவுகின்றது என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் கொழும்பில் வாழ் அனைத்து தமிழ் மக்களும் வாழ உரிமை இல்லை என்பதை, வடக்கு கிழக்கு வாழ் மக்களுக்கு இங்கே உரிமை இல்லை என்பதை இந்த பதவி மூலம் திட்டவட்டமாக தெரிகின்றது. தமிழ் மக்களை துன்புறுத்துவதில் அவர்கள் முதலாவது சாதனையை பெறுகின்றார்கள். இரண்டாவது சாதனை, தமிழ் மக்கள் கொழும்பு போன்ற நகரப்பகுதியில் வராமல் தாங்கள் வேறு அந்தந்த மாவட்டங்களில் இருக்க வேண்டும் என்பது மறைமுகமாக ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். ஆகவே இவர்கள் சாதனை என்பதை விட தமிழ் மக்களுக்கான ஒரு சோதனையும் வேதனையும் கொடுப்பதில் அரசாங்கம் இதில் வெற்றி கண்டிருக்கின்றது. எனினும் தமிழ் மக்களது பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்கும் அம்மக்களுக்கு தேவையான மனித உரிமை செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கும் அவசியமான தகவல்களையே தாம் திரட்டுவதாக அரசாங்கம் கூறுகின்றது. அதே நேரம் போலீசார் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கினாலும் இதன் அனைத்து நடவடிக்கைகளும் மக்கள் பாதுகாப்பு குழுவினால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கம் காலத்துக்கு காலம் ஆய்வுகளை நடத்தலாம். இந்த செயற்பாட்டை தவறு என்று நியாயப்படுத்த முடியாது. நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பதற்காகவே இந்த ஆய்வுகள் நடத்தப்படுகின்றன. ஆகவே சில அம்சங்கள் குறித்து நாம் ஆய்வு செய்வது அவசியமாகின்றது. இத்தகைய ஆய்வுகளை நடத்துவதனால் ஒரு சிலர் தங்களின் மனித உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டது என்று கூற முடியாது. இது ஒரு சரியான நெறிமுறையாகும். எவ்வாறு இருப்பினும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற கடத்தல்கள், காணாமல் போதல்கள் மற்றும் கொலைகளுக்கு போலீஸ் பதிவுகள் பயன்படுத்தப்பட்டன என்ற குற்றச்சாட்டுகள் நிலவுகின்றன. இதன் விளைவாக போலீஸ் பதிவுகள் குறித்து எழுந்த சந்தேகங்களும் தப்பபிப்பிராயங்களும் இன்னும் முழுமையாக நீக்கப்படாத நிலையிலேயே இப்பதிவுகளும் மேற்கொள்ளப்படுவதனால் இது குறித்தும் சந்தேகங்கள் நிலவுவதாக பலரும் கூறுகின்றனர். இந்த பதிவை வைத்து வேறு கடத்தல் சம்பவங்கள் அல்லது காணாமல் போவத சம்பவங்கள் இடம்பெறுமாகின்ற பிரிவு கூட பலருக்கு இருப்பதாக எங்களுக்கு பலர் தொலைபேசி மூலமாக இங்கே கொழும்பிலே அன்றி இருக்கின்ற கிழக்கு மாநில மக்கள், வடக மாநில மக்கள் தினமும் எங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களை பீதியில் ஆழ்த்துகின்ற உயிர் ஆபத்துக்கள் குறித்த சந்தேகங்களை ஒரு சில வார்த்தைகளாலும் ஒரு சில நடவடிக்கைகளாலும் போக்கிவிட முடியாது. ஆகவே இவ்வாறான பதிவுகள் தமது பாதுகாப்பிற்கும் நல்வாழ்விற்கும் தான் என்பதை மக்கள் உணர்வதற்கான நம்பிக்கை தரும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் பொறுப்புதாரிகளின் கடமையாகும்.